ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க்கில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களை இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கழடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐந்து வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கல்லடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர்லா லா எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டு கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் கழகங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பது வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் ஐந்து பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நூற்று இருபத்தி ஒன்பது வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ் டூக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தோறாயிரத்து எழுநூற்று ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரை வந்து கொடுத்துருக்காங்க எம்எம்ஜிஎஸ் த்ரீ பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரத்து இருபதிலிருந்து வரை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம்எம்ஜிஎஸ் டூ எந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுக்கு அதுக்கடுத்தாக எம்எம்ஜிஎஸ்டூ பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேனேஜர்லா மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஸோ இந்த போஸ்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ்டூ ஸோ யூடிங்களா ஸோ அதுக்கடுத்தாக இதற்கான குவாலிஃபிகேஷன் வயது வரம்பு எக்ஸ்பெயின் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வயது வரும்னு பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தி ஐந்து இருக்க வேண்டும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து மேத்தமேட்டிக் அல்லது மெ ஸ்டிஸ்டிக்ஸ் முடித்திருக்க வேண்டும் வித்து ஃபுல் டைமில் எம்பிஏ பேங்கிங் ஃபைனான்ஸ் அல்லது ஈக்குவன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அல்லது ஃபுல் டைமில் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அல்லது ஸ்டிஸ்டிக்ஸ் அல்லது சிஏ ஐசி டபுள்ஏ அதுக்கடுத்துக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹுவ் அக்யூர்டு எஃப்ஆர்எம் பிஆர்எம் சிஎஃப்ஏ ஆர் சர்டிஃபிகேஷன் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் மூன்று வருடங்கள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வயது வரணும்னு பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தி ஐந்து இருக்க வேண்டும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அல்லது ஸ்டட்டிஸ்டிக்ஸ் வித்து ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பேங்கிங் ஃபைனான்ஸ் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் அல்லது ஃபுல் டைமில் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அல்லது ஸ்டட்டிஸ்டிக்ஸ் அல்லது சிஏ ஐசி டபிள்யூஏ கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அக்யூர்டு எஃப்ஆர்எம் பிஆர்எம் சிஎஃப்ஏ டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேஷன் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மேனேஜர் லா வயது வரமுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தி ஐந்து இருக்க வேண்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து லா வந்து முடித்திருக்க வேண்டும் அதாவது எல்எல்பி வந்து முடித்திருக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ இதில் கூடுதல் தகுதிகளெலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐஎஸ் ஆடிட்டு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தி ஐந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்ஏ கம்பல்சரி படித்திருக்கணும் அண்டு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஓஎஸ்சிபி அல்லது சிஇஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்கள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் வயது வர்மம்னு பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தி ஐந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்த ஏஜ் லாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதர ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் ஆர் ஜிடி இன்டர்வியூ ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐம்பது மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது அதுக்கடுத்தா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இருபத்தைந்து அதுக்கடுத்தாங்க ப்ரொஃபெஷனல் நாலேஜ் ரெலவென்ட் டு தி போஸ்ட் எத்தனை கொஷின் வந்து கேட்பாங்கன்னா எழுபத்தஞ்சி கொஷின் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து அதுக்கடுத்தாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐம்பது மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது அது மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா இருநூறு மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருநூறு எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அதாவது டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ எக்ஸாம் சென்டர்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன் பிறகு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க பீஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி டபிள்யூபிடி பார்த்திங்கன்னா நூறுரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி அதுக்கடுத்தா ஜென்ரல் அண்டு அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன் அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்பெறட்டும் மீண்டும் நாம் ஒரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்